எல்லோருக்கும் வணக்கம் மக்களே நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு நாளா வந்து எந்த ஒரு வீடியோவுமே போடல அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்ம எதுக்கு போஸ்ட் பண்ணோம் அந்த டாபிக் குள்ள நம்ம போயிடலாம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிற ஒரு போஸ்டுக்காக இப்ப வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க அந்த ஜாப் பத்தி இன்னைக்கு பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல சுருக்கெழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க

பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணிடணும் அண்ட் பேமெண்ட்டை வந்து ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள முடிச்சிடணும் ஓகேங்களா இதுக்கான எக்ஸாம் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் எக்ஸாம் நடக்குது இந்த ஜாபுக்கு எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் சொல்லவே இல்லை அண்ட் அதுக்கான அப்டேட்டை நாங்கள் சீக்கிரமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சிருச்சுன்னா நான் வந்து அதை வீடியோவா பண்றேன் கண்டிப்பா இதுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கணும் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் த்ரீக்கு வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் வந்து பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தேழு வயசுக்குள்ள இருக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்கிறது நீங்க வந்து பர்த்டே டேட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க நீங்க செக் பண்ணிக்கலாம் சில கேட்டகரியில வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள நீங்க இருந்தால் நீங்க தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து டிகிரி வேணும் அப்படிங்கறது அவசியமே கிடையாது இந்த எக்ஸாம்க்கு நூறு ரூபாய் இதுல உமன்ஸ் அண்ட் எஸ் சி கேட்டகரி பி இவங்க எல்லாருக்குமே வந்து கிடையாது நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்ஸோட சென்டர் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளது வந்து சவுத் ரீஜியன் நான் சவுத் ரீஜியன் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சவுத் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி திருநெல்வேலி இந்த ஆறு சென்டர் கொடுத்துருக்காங்க இதில் நீங்க எங்க வேணாலும் போய் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்கு மெயினாக இருக்கிற ஏரியாவாக தான் இருக்கும் ஸோ வந்து நீங்க தாராளமாக போய் அட்டன் பண்ண முடியும் ரொம்ப தூரமும் கிடையாது இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம் இதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸுட் எக்ஸாம் தான் நீங்க போய் ஒன் மார்க் வந்து கம்ப்யூட்டர் வந்து கிளிக் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதோட சிலபஸும் கீழே கொடுத்துருக்காங்க நீங்க பாத்துக்காபிக்லாம் கவர் ஆகுது அப்படிங்கறது மட்டும் நம்ம பாத்துக்கலாம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ரிகென்ஷன் இதை மூணையும் வச்சுதான் வந்து எக்ஸாம் வந்து இது பண்றாங்க ஓகேங்களா டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் நடக்குது அண்ட் எவ்வளவு டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஸ்டெனோகிராஃபி வந்து டைப்பிங் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க ஆனா வந்து என்ன ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிலிம்ஸ் தான் ஓகேங்களா அதுல செலக்ட் ஆகி வரவங்களா மறுபடியும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு என்ன டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இன் ஸ்டெனோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒண்ணு வைக்கிறாங்க அதை தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து டிக்டேட் பண்ணுவாங்க அந்த டிக்டேட் பண்ற வேர்ட்ஸ் வந்து நீங்க டைப் ஃபாஸ்டா வந்து டைப் பண்ணும் ஓகேங்களா அதுதான் இங்க வந்து அவங்க கேக்குறது இங்க வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி ரெண்டன இருக்குது இதுல வந்து கிரேட் சிக்கு வந்து ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட் நீங்க டைப் பண்ணும் ஒரு நிமிஷத்துல நீங்க ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் டைப் பண்ற மாதிரி இருந்தால் நீங்க ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு போலாம் இதுவே நீங்க எண்பது வேர்ட்ஸ் பர் மினிட் நீங்க டைப் பண்ற மாதிரி இருந்தா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டிக்கு போலாம் ஓகேங்களா இதுக்கான டைம் டியூரேஷன் அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிரேட் டில வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ஐம்பது நிமிஷமும் கிரேட் சி இங்கிலீஷ்க்கு வந்து நாற்பது நிமிஷமும் கொடுத்துருக்காங்க இந்த நாற்பது நிமிஷத்துக்குள்ள நீங்க டைப் பண்ணி முடிச்சிருக்கணும் ஓகேங்களா நீங்க இந்த ஜாபுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருந்தா மட்டுமே அப்ளை பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களால் இதில் வந்து பெரிய லெவலில் வந்து போக முடியும் ஏன்னா இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப டஃபாக இருக்கும் ஏன்னா ஜென்ரலாக வந்து நார்மல் டைப்பிங்கும் இந்த ஸ்டெனோகிராஃபிக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஸ்டெனோகிராஃபி கற்றுக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனையே எல்லாம் தாராளமாக நீங்க போய் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா இனி அடுத்த அடுத்த வருஷங்களில் வரக்கூடிய ஸ்டெனோகிராஃபி போஸ்ட்டுக்கு வந்து நீங்க தாராளமாக அப்ளை பண்ண முடியும் இப்ப இருந்தே நீங்கள் கத்துக்கிட்டீங்கன்னா ஆர் உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்காவது ஸ்டெனோகிராஃபி தெரியும் அப்படின்னா இந்த ஜாப்பை பற்றி அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அவங்க செலக்ட் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்ல லைஃப் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க என்னடா கடைசி வரைக்கும் சேல்ரி சொல்லவே இல்லை அப்படின்னு ஆமாங்க சேலரி வந்து இதில் மென்ஷன் பண்ணவே இல்லை அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸில் நடந்த எக்ஸாமில் வந்து சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம்லேருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க கிரேட் டீல கிரேட் சிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம்ல இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லை நான் ப்ரீவியஸ் இயர்ல சொன்னத வச்சுதான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் ஏன் இவ்வளோ நாளா வீடியோ பண்ணல அப்படின்னு இதுக்கு ஒரு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அதனால வந்து என்னால் இதை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும் எனக்கு ஸ்டார்டிங்ல எப்படி வந்து ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தெரியல இப்போ வந்து கொஞ்சம் வந்து நான் அதுக்கான டைம்கள் வந்து ஒதுக்க ஆரம்பிச்சுட்டேன் இனிமேல் வந்து வீடியோஸ் ரெகுலரா வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல்ல புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ டாட்டா